வணக்கம் மக்களே, வெல்கம் டு தகவின் டேஜ் காமிக். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் ஃபேன்ஸ்க்கு, அதில் முக்கியமாக நம்ம டோனி ஸ்டார்க் ஃபேன்ஸ்க்கு ஒரு சம அப்டேட் கிடச்சிருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் வரப்போற நம்ம பிளாக் விடோ மூவியில் நம்ம டோனி ஸ்டார்க் வந்து திரும்பி வரப்போவார் அப்படின்னு சொல்லி அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது நம்ம ராபர்ட் டோனி ஜேயர் வந்து இந்த பிளாக் விடோ மூவியில் ஒரு சின்ன கேமியோ கொடுக்க போவார் அப்படின்னு சொல்லி அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலான அப்டேட் தான், ஸோ அதனால் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த அப்டேட்டை பற்றி நிறைய டீட்டெயிலும் கிடச்சிருக்கு, ஸோ அதெல்லாம் இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பிளாக் விடோ மூவி வந்து எந்த டைம் லைனில் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் அமெரிக்கா சிவில் வாருக்கும் இன்ஃபினிட்டி வாருக்கும் நடுவில் நடக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி அமைய போகுது. அந்த வரிசையில் நம்ம கேப்டன் அமெரிக்கா மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு டெல்டா சீன் இருக்குன்னு சொல்லி இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது என்ன டெல்டா சீன் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ சிவில் வார் மூவிக்கு அப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்கா டீம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டீமில் எப்படி நம்ம பிளாக் வீடோ வந்தாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஸோ அதுக்கான முதல் பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா சீன் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டோனி ஸ்டார்க் தான் வந்து நம்ம பிளாக் வீடோவை நம்ம கேப்டன் அமெரிக்கா கூட போய் நீயும் ஒளிஞ்சுக்கோ, அந்த டீமில் நீயும் போய் சேர்ந்துக்கோ, அந்த சீக்ரெட் அவெஞ்சர்ஸை நீயும் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்ச மாதிரி இந்த டெல்டா சீன் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த டெல்டா சீன் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் மூவிலே வர வேண்டியது, ஆனால் கட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சீனை வந்து பிளாக் வீடோ மூவியில் வந்து வைக்க போகிறாங்களாமா. ஸோ இந்த சீனை ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாக் வீடோ மூவி பார்த்தீங்கன்னா ரஷ்யா நடக்க போகுது. ஸோ நம்ம டோனி ஸ்டார்க் வந்து கேப்டன் அமெரிக்கா டீம் மூலம் நம்ம பிளாக் வீடோ இருக்க சொன்னாங்க. நம்ம பிளாக் வீடோ ஏன் ரஷ்யாவுக்கு போனாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கான பதில் வந்து இவங்களே சிவில் வார் மூவியில் சொல்லியிருக்காங்க. During my little hiatus, I went back to Russia and tried to find my parents. We have what we have when we have it. நம்ம பிளாக் வீடோ வந்து எதுக்கு ரஷ்யாவுக்கு போனாங்கன்னு சொல்லி ஒரு கரெக்டான ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக் வீடோ வந்து அவங்களோட பேரண்ட்ஸை தெரியாத ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. ஸோ அப்படி போன இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி அந்த பிரச்சனையில் நம்ம டாஸ்க் மாஸ்டருக்கும் நம்ம பிளாக் வீடோக்கும் முட்டிக்கிச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற பிரச்சனை தான் இந்த படத்தில் காமிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ராபர்ட் டோனி ஜேயர் வந்து மார்வல் சினிமா யூனிவர்ஸ்குள்ள நடிக்கிற கடைசி கேமியோ மூவி இதுதான் சொல்லி இப்போதைக்கு ஒரு ரூமர் சுத்திட்டுருக்கு. ரூமராக மட்டும்தான் சுற்றிட்டு இருக்கு, ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஃபார்ம் ஆகப்பட்ட நியூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி நம்ம ராபர்ட் டோனி ஜேயர் வந்து டோனி ஸ்டார்க்காக பார்க்குற கடைசி கேமியோ மூவி இதாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் பார்த்துட்டாலுமே நம்ம பிளாக் வீடோட டெத்துக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணவே இல்லை. அப்படி ஃபீல் பண்ணாத எல்லாத்தையுமே இந்த பிளாக் வீடோ மூவி பார்த்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ண வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு கேரக்டரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம டோனி ஸ்டார்க்கையும் இந்த மூவியில் இழுத்து விட்டாங்க. நம்ம டோனி ஸ்டார்க்கு வராட்டி இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு கோலா மாசம் இருக்க போய் நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பிளாக் வீடோ மூவி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டா காமிங்க. ஸோ போயிட்டு மக்களே, டாட்டா.